வெல்கம் டு ரியா ஸ்டேஸ். இன்னைக்கு நம்மளோட சமையல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபி 65 அதாவது காலிஃபிளவர் 65 எப்படி வீட்லயே ஈஸியா நம்ம செய்வோம்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு காலிஃபிளவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு முட்டை இந்த மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன் உடச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், கார்ன்ஃபிளவர் பவுடர் ஒரு 3 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பல்லு வெள்ளைப்பூடு. நம்ம இதை வந்து அப்படியே நம்ம தட்டி அதில் போட போகிறாங்க, நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் லெமன் வந்து புழிஞ்சு விடுறதுக்கு, அப்புறம் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெய். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் எங்கள் வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், நல்லா அப்சர்வ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நல்லா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு இதில் நம்ம நல்லா போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிடுவோம். பாருங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. தண்ணியே சேர்க்க வேணாங்க, நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க, நல்லா பீட் பண்ணுங்க, அப்பதான் நல்லா பப்ளி ஆகும். உங்களுக்கு வேணும்னா எக் பீட்டர் வச்சு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. கூழ் வந்து ஏன் தட்டி போடுறோம்னா வாயுங்க, இந்த நம்ம அந்த கார்ன்ஃபிளவர் பவுடரு இதெல்லாம் சேர்க்கறனால நல்லா டேஸ்டா இருக்கும், நெஞ்செரிச்சல் எதுவுமே இருக்காது. நல்லா பீட் பண்ணிட்டே இருங்க, 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி உள்ளே வச்சுருவோம். ஃபஸ்ட்டு கீழே வாட்டில் வச்சுருக்கோங்க, இந்த மாதிரி பீசஸாக எடுத்து நம்ம உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும் போது அதை எடுத்து தனியாக நம்ம வந்து வச்சுருவோம். இப்போ நம்ம கடாய் சூடாது, இதில் நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிடலாம். நான் கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லா மூங்குற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க, ஹையில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இந்த சைடு ஆல்ரெடி வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, காலிஃப்ளவர் எக்கில் மசாலாவில் இதை நம்ம நல்லா டிப் பண்ணிப்போம். கம்மியாக தான் ஆகும், நல்லா இருக்கும். ஆனால் பாருங்க ஃபுல் கலருமே மாறும் உங்களுக்கு. நல்லா டிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம நல்லா பீட் பண்ணியிருக்கோம். பாருங்க இந்த கலர் பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒட்டியிருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டுருவோம். அதே மாதிரி 1 பீஸையும் போடுவோம். நல்லா டிப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா பப்ளியாக வரும், 65 மதிக்கே இருக்கும். பாருங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷனேட்டில் மிளகாத்தூளும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கோம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க ஒரு 2 மினிட்ஸு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க, நல்லா 65 மதிக்கே ஆயிடுச்சு பாருங்க. வேறு ஒன்றுமே நம்ம சேர்க்கலங்க, இதை நம்ம ஒரு பவுலில் வச்சுருவோம். நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் லைட்டாக நம்ம என்ன பண்ணோம்னா எலுமிச்சவனத்தை மட்டும் புளிச்சு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆமாம், ஒவ்வொரு ட்ராப். இதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான். பாருங்கள் நல்லா லெக் பீஸ் மாதிரி வந்துருக்கு பாருங்கள், நீங்களே பாருங்கள், நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை மார்னிங் ஏதாவது டிஃபனுக்கோ காலையில் வந்து என்ன சமைக்கணும்னு ஒரே யோசனையாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொண்டு போய்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க, ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.